ஹாய் நண்பா, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா, ப்ரைம் ஒய்ஸ் வந்து எப்படி நம்ம லேப்டாப்பில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ வந்து இறுதி வரைக்குமே பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஓஎஸ் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய எரர்ஸ் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். சில நண்பர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸ் வந்து செட் ஆகாது. ஏன்னு சொல்கிறேன்னா, சில ஆர்டிஸ்டோட ஃபார்மெட்லாம் மாற்றினா மட்டும்தான் இந்த வாய்ஸ் வந்து எடுக்கும். கண்டிப்பாக ஆர்டிஸ்டோட ஃபார்மெட் மாற்றது தெரியலனா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கோசம் அந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ப்ரைம் வாய்ஸ் அப்படின்னா என்னென்ன சில நண்பர்கள் வந்து தெரியாது, அதனால் நான் இப்போயே சொல்லிடுறேன். ப்ரைம் வாய்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு வாய்ஸ்னு சொல்லலாம். இந்த ஆண்ட்ராய்டு வாய்ஸை வந்து உங்களால் ஃப்ரீ ஃபயர், கால் ஆஃப் டியூட்டி, பப்ஜி இது மூணு கேமு 2GB RAM லேப்டாப் இருந்தாலும் சரி பக்காவாக வந்து ப்ளே பண்ணி முடியும். ஒரு சின்ன லேக் கூட இருக்காது. 60 FPS வரைக்குமே உங்களால் கேம் ப்ளே இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால் வீடியோ வந்து இறுதி வரைக்குமே பாருங்கள். எந்த ஒரு ஸ்டெப்ஸும் மிஸ் பண்ணிடுங்க. மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் லேப்டாப்பில் எரர் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதனால் வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய ஆர்டிஸ்டோட ஃபார்மேட் வந்து செக் பண்ணணும். ஜிபிடியில் இருக்குதான்னு அது எப்படி செக் பண்ணுறதுனா வந்து உங்களுடைய மை கம்ப்யூட்டரையோ இல்லை டிஸ்பிசியோ அப்படிங்கிற ஏதோ நேமில் இருக்கும். மை கம்ப்யூட்டர் வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேனேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மேனேஜர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்க்கும்போது டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். பக்கத்தில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் 0 அப்படின்னு போட்டிருக்கும். அதுக்கு கீழே வந்து பேசிக் அப்படி இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்கள். பேசிக்கில் இருந்துச்சுன்னா அந்த இது மேலே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிலே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொன்று குட்டியாக ஒரு விண்டோ பார்ப்பாகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும் மேலேயே, அந்த மூணாவதாக இருக்கும் வால்யூம் அப்படின்னு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் ஸ்டைல் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிபிடி அப்படின்னு இதை செக் பண்ணி பார்த்துங்க. ஜிபிடி அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதே எம்ஆர்பி அப்படின்னு இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து நீங்கள் ஆர்டிஸ்ட்க்கு வந்து சேஞ்ச் பண்ணணும் ஃபார்மேட்டை. அதுக்கான வீடியோ கண்டிப்பாக வேணும்னா கேளுங்க. கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம பக்கம் வந்து பக்காவாக இருக்குது. அதாவது டிஸ்க் எல்லாம் மேக் ஜிபிடியில் கரெக்டாக இருக்குது. இந்த ஜிபியில் காட்டாச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்து உங்களுடைய ப்ரைம் வாய்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 MB மட்டும்தான். ஓகே, இதை வந்து நான் ரன்னின் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இது ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஓப்பன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் வேலை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரைம் வாய்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ப்ரைம் வாய்ஸ் வந்து ஓப்பன் ஆகும்போது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இஎஃப்ஐ அப்படின்னு வந்து இருக்கா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஜிபிடி ஃபார்மெட் ஆர்டிஸ்க்கு இருந்தால் அங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இஎஃப்ஐ ஃபார்மெட் வந்து அங்கே வந்து விசிபிள் ஆகும். ஓகே, இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டுங்கிற அந்த பட்டனை கொடுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அந்த டிஸ்க்கு வந்து எத்தனை ஜிபி வந்து நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை ஜிபி வந்து கொடுங்க. என்னோடய ரெக்கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 GB வந்து கொடுங்க. அந்த 20 GB வந்து என்ன ஒன்று பண்ணால் 20480 அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து ஒரு ஜிபிக்கு வந்து 1040 MB இந்த மாதிரி கணக்கு வரும். அந்த மாதிரி அதை கேல்குலேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பக்கத்தில் வந்து எந்த பார்ட்டிஷன் அதாவது எந்த டிஸ்கில் இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து சி டிஸ்க் கொடுத்துங்க. அந்த சி டிஸ்கில் வந்து எடர்க்காக செக் பண்ணி பார்த்துட்டு கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த 100 பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஓகே கேட்கும். நீங்கள் ஜஸ்ட்டு ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டால் ப்ராசஸிங் வந்து ரன் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டியோட டிஸ்கில் அந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் வந்து ரன் ஆக ஆரம்பிக்குது. இப்போ ஓகே, இப்போ வந்து ரன் ஆகி முடியுது நமக்கு. இது கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி ரன் ஆகும்போது உங்களுக்கு வந்து இன்னொரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அதாவது டிஸ்க் வந்து ஃபார்மேட் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து கேட்கும். நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபார்மேட் எதுவுமே வந்து கொடுத்துடாதீங்க. நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா லேப்டாப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ரீபூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டால் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரீஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ரீஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்து உங்களுக்கு ரன் ஆணிச்சிட்டா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இல்லை ரன் ஆகாமல் செக்யூரிட்டி பூட் அப்படின்னு ஏதாவது ஒரு எரர் மாதிரி காமிச்சிச்சின்னா அதுக்கு வந்து நீங்கள் உங்கள் பயோ செட்டிங்ஸில் போய்ட்டு ஒரு சின்ன செட்டிங்ஸ் வந்து மாற்றணும். ஓகே, நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், பயோ செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து லெனோவானா எனக்கு வந்து F2 வந்து பயோஸ்கி, அதேமாதிரி உங்கள் லேப்டாப்பு தகுந்த கீ வந்து கொடுத்து பயோஸ்கிக்குள்ளே வந்து போய்க்குங்க. ஓகே, பயோஸ்குள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கண்டிப்பாக எல்லா லேப்டாப்லையுமே.
செக்யூரிட்டி கொடுத்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் பூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு எனேபிள் இருக்கும். அதாவது வந்து நார்மல் டிஸ்க் வந்து நீங்கள் மாற்றாம தான் உங்களுக்கு வந்து எனேபிள் இருக்கும். நீங்கள் அதை என்ன பண்ணுன்னா வந்து டிசேபிள் வந்து பண்ணிக்கணும். டிசேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு எரரும் வந்து காமிக்காது. டிசேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா F10 கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணி வெளியே வந்துடலாம். ஓகே, இந்த மாதிரி செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கப்புறமேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ரன் ஆகாமல் ரன் ஆகி ரீபூட் ஆக மறுபடியும். ஓகே நண்பா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ரீபூட் ஆகுது. ரீபூட் ஆகும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூட்டோட மெனுவெலாம் வந்திருக்கும். அதாவது ப்ரைம் ஓஎஸ் அண்ட் வந்து விண்டோஸ்க்கு வந்து நீங்கள் மாற்றிக்கிறதுக்கான அந்த டுவல் பூட்டிங் ஆப்ஷன்லாம் வந்திருக்கும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா ப்ரைம் ஓஎஸ் டிபக் மூட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஏன் இந்த டிபக் மூட் வந்து யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய கேம்ஸ் ஆப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் அப்படியே சேவில் தான் இருக்கும், எதுவும் வந்து டிலீட் ஆகாது. அதுக்கோசரம் தான் நான் வந்து டிபக் மூட் வந்து செலக்ட் பண்ண சொல்கிறேன். இதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக வந்து லோட் ஆகும். இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணி தான் தீரணும். ஃபஸ்ட் டைம் பூட் ஆகிறதுக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். நான் வந்து கொஞ்சம் நேரம் உங்களுக்கு வந்து கட் பண்ணி வீடியோ போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமேட்டுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் ஓஎஸோடைய லோகோ வந்து இங்கே ரன் ஆக ஆரம்பிக்குது. இங்கேயும் கொஞ்சம் நேரம் எடுக்கும். கண்டிப்பாக நான் வந்து இதை வீடியோ கொஞ்சம் வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நேரம் கண்டிப்பாக வந்து ஒரு 50 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கும். நீங்கள் அது வரைக்கும் வந்து பொறுமையாக இருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து வீடியோ வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லாக லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. லோகோவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட் ஆக போகுது. இதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் ஓஎஸ் அப்படின்னு வந்து அங்கே வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. வெல்கம் டு ப்ரைம் ஓஎஸ்னு கொடுத்து ப்ரோசிட் அப்படிங்க அந்த கொடுங்க. அந்த பட்டனை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர் இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். இது மேபி வந்து நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்கலன்னா விட்டலாம். இல்லை ஃபேக்காக எதாவது கொடுத்தா இது ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டுங்க அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ப்ரைம் ஓஎஸ் சக்ஸஸாக வந்து இன்ஸ்டால் ஆகி ஓப்பன் ஆயிரும். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஃபுல் பண்ணிவிட்டு வந்து நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு வந்து அப்செட் கொடுத்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹாய் வெல்கம் டு த ப்ரைம் ஓஎஸ் இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன மெனுலாம் வந்து ஸ்லைட் ஆகும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெட்டிங் த ப்ரைம் ஓஎஸ் ரெடி அப்படின்னு வந்து லிஸ்ட் ஆட்டன் வந்துருச்சு. ஓகே நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரைம் ஓஎஸ் வந்து சக்ஸஸாக வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு ஆண்ட்ராய்டு மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு இன்ஸ்டால் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ஸுமே இதுலேயும் இருக்கும். நீங்கள் வந்து பப்ஜி ஃப்ரீ ஃபயர் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதோட வெர்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டோட 7.1 நூகட் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு கேம் ப்ளே பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறப்படிக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா ப்ளே ஸ்டோருக்கு வந்து நீங்கள் சைன்அப் பண்ணி வச்சுக்கலாம் உங்களோட இமெயில் ஐடியை. இமெயில் ஐடி போட்டு சைன்அப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைங்கிற கேம்ஸு ஆப்ஸ் இதெல்லாமே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஓபிபி ஃபைல்ஸ் இன்னொரு மெத்தட் இருக்குது, அது காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு உங்கள் டிஸ்க்லேருந்து டைரெக்டாக வந்து ஷேர் பண்ணுறது. அது எப்படின்னு தெரியலனா கண்டிப்பாக அதுக்கும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஓகே நண்பா, இன்றைக்கி பார்த்த வீடியோ வந்து உங்களுக்கு உண்மையிலே வந்து ரொம்ப பிடிச்சி நம்புறேன். பிடிச்சதாக லைக் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சாம்டெக் தமிழ். பை ஷாம்.